நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி வழங்கும் ஸ்ரீமத் ராமாயணம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். என் அன்பான செல்லங்களா, வேதா பாட்டிய ராமாயணத்துல இப்போ விபீஷணனோட நண்பர்கள் லங்கைக்கு போய் ராவணன் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணியிருக்கான்ங்கிற எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுட்டு வந்திருக்கா. அவ இதெல்லாம் ராமர்கிட்ட சொல்ல போறா. ராமர் வந்து உட்காந்துக்கிறார், அவரை சுத்தி எல்லாரும் நிக்கிறா. அப்ப ராமர் அந்த நண்பர்கள்ட்ட கேட்கிற, நண்பர்களே என்ன விவரம் கொண்டு வந்தேன், ராவணன் என்னெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொல்லுவேளா. நீ அழகா கேட்ட உடனே, ஐயனே விபீஷணன் சொன்ன மாதிரி நாங்க பறவைகள் உரு எடுத்து இலங்கைக்கு போனோம். அங்க ராவணன் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்கான்னு நன்னா பார்த்தோம். ரொம்ப நன்னாவே ஏற்பாடு பண்ணியிருக்கான். லங்கைக்குள்ள முக்கியமான இடங்கள்ல முக்கியமான சேனாதிபதிகள் எல்லாம் நிக்க வச்சு, அவா கூட ஒரு பெரிய பெரிய சேனைகள் எல்லாம் வச்சிருக்கான். எல்லாரும் சண்டைக்கு எப்பவும் ஆயத்தமா இருக்கா. மேலும் மதில் சுவர் மேல இருக்கிற இயந்திரங்கள் பொறிகள் கடிகள் இதெல்லாத்தையும் இயக்கிறதுக்கு நிறைய ஆளுகளை வச்சிருக்கான். எல்லாரும் சங்காத்தமா அந்தந்த இடத்துல ரொம்ப தயார் நிலையில இருக்கா. அதுக்கப்புறம் இலங்கைக்கு நாலு வாசல் உண்டு. அதுல வடக்கு வாசல், அதாவது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வாசல ராவணன் தன் பொறுப்பிலேயே வச்சுருக்கான். இந்த வழி வழியா தான் வந்து அவன் சண்டை போடுவான். அதுக்கப்புறம் கிழக்கு பக்கம் இருக்கிற வாசல்ல ராவணனோட ரொம்ப முக்கியமான சேனாதிபதி பிரகஸ்தன், அவன் அந்த இடத்துல பொறுப்பா இருக்கான். தெற்கு பக்கத்துல மகோதரன் மகாபாஸ்வன்கிற ரெண்டு பெரிய ராட்சசர்களை ராவணன் பொறுப்பா வச்சிருக்கான். மேற்கு பக்கம் இந்திரஜித்து பொறுப்பு எடுத்துட்டு இருக்கான். இவா எல்லாருக்குமே பெரிய பெரிய சைன்யங்கள் இவளுக்கு துணைக்கு இருக்கு. எல்லா ஆயுதங்களோடையும் ரொம்ப தயார் நிலையில இருக்கு. இந்த மாதிரிதான் அவன் தன்னோட ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே ராமர் சொல்ற, சரி இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்ப்போம். ராவணன் எந்த வாசல்ல பொறுப்பா இருக்கணும் அதை நேரிட அவனை எதிர்க்க நானே நிக்க போறேன். எனக்கு துணையா லக்ஷ்மணன் இருப்பான். கிழக்கு வாசல்ல பிரகஸ்தன் வந்து ராவணனோட சேனாதிபதி நிக்கிறான்னாக்க நம்மளோட பிரதான சேனாதிபதி நீலன் பிரகஸ்தனை கவனிச்சுக்க போறான். தெற்குல மகாபாஸ்வன் மகோதரன் இவா ரெண்டு பேரை கவனிக்கிறதுக்கு நான் அங்கதனை நியமிக்கிறேன். வாலியோட பிள்ளை பராக்கிரமசாலி, அவன் ரெண்டு பேரா இருந்தாலும் எத்தனை பேரா இருந்தாலும் அவன் ரொம்ப நன்னா அதை கவனிச்சுப்பான். அதுக்கப்புறம் மேற்கு பக்கம் இந்திரஜித்து மாயாஜாலத்துல சிறந்தவன், அவன் மாயையாவே சண்டை போடுவான். அதனால அவனை எதிர்க்கிறதுக்கு இங்க இருக்கிற ரொம்ப பிரதானப்பட்ட ஒரே ஆள் ஆஞ்சநேயன் தான். அதே மாதிரி எல்லாரும் எல்லா வானரர்களும் இவாளுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்ய வேண்டியது. முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கிறதுக்கு இருக்கு என்னன்னாக்க, நம்ம எல்லாரும் இங்க வானரர்களும் மனிதர்களும் தான் இருக்கோம். வானரர்கள் வானரர்களாவே இருக்கட்டும், அவ உருமாற வேண்டாம். நாங்க ஏழு பேர், அதாவது நான் லக்ஷ்மணன் விபீஷணன் விபீஷணனோட நாலு நண்பர்கள், நாங்க ஏழு பேரும் மனித உருவத்திலேயே இருப்போம். அதனால ராட்சசர்கள் இப்படி மாறுறதோ இவா அங்கேருந்து மாறுறதோ அந்த மாதிரி கவலை எல்லாம் வராது, சந்தேகம் வராது. அதனால வானரர்கள் வானரர்களாவே சண்டை போடட்டோம், நாங்க மனிதர்கள் மனிதர்களாவே சண்டை போட போறோம். இது வந்து குழப்பங்களை தவிர்க்கும் அப்படின்னு ராமர் எப்படி பிரிக்கணுமோ அந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு கொடுத்தார். பிரிச்ச அப்புறம் அவர் பேசுவார், அதுதான் அவர் உயர்ந்த குணம் தெரியறதவருக்கு. நம்மளுக்கு யாம் பாதிக்கப்பட்டவர், என் மனைவியைதான் இந்த ராவணன் கடத்தின்னு போயிருக்கான். ஆனா கூட சண்டைங்கிறது எப்பவுமே கடைசி விஷயமா இருக்கணும். எதுக்கறதாலும் தொடக்கத்துல ஆரம்பத்திலேயே சண்டை சண்டைன்னு போகக்கூடாது. அதனால நிறைய உயிர்கள் போகும், நிறைய பேருக்கு அடிபடும், கண்ணு காலெல்லாம் இழக்க வேண்டியிருக்கும். கண்ணெல்லாம் கைகாலெல்லாம் போயிடுத்துனாக்க அதை வச்சுட்டு வாழறது ரொம்ப கஷ்டம். அதனால சண்டைங்கிறது எப்பவுமே முடிவான விஷயமா தான் இருக்கணும். சமாதானம் தான் ரொம்ப நல்ல விஷயம். எல்லாரும் சமாதானமா வாழ்ந்தாக்க சண்டைங்கிறத உலகத்துல இருக்காது. யாருக்கு அடிகிடி பட்டுட்டு மனசு கஷ்டப்படாது, மனசு வருத்தப்படாது. அதனால சமாதானம் தான் எல்லாத்துலேயுமே சிறந்த விஷயம். அதனால ராவணன்ட்ட இப்ப போய் சொல்லணும், நீ சீதையை கொண்டு வந்து விட்டுட்டேனாக்க சண்டையை நிறுத்துறோம், சண்டை வேண்டாம். ஏன்னா சண்டைன்னா அழிவுதான், சமாதானம் தான் வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு சொல்ல போறோம். அந்த மாதிரி சொல்லி அவன் சரின்னு சீதையை கொண்டு வந்து விட்டாக்க நம்ம சண்டையை நிறுத்திடுவோம். சண்டை பெரிய விஷயம் கிடையாது. சண்டையினால இழப்புகள் தான் நிறைய, அடிபடுறது வருத்தப்படுறது கஷ்டப்படுறது இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா சமாதானத்தினால எல்லார் மனசும் நிம்மதியா இருக்கும், ஒருத்தர் ஒருத்தர் அன்பா வாழலாம், பிரியமா வாழலாம்னு நினைக்கிறார் ராமர். அவரே பாதிக்கப்பட்டவரே இவ்வளவு தூரம் நினைக்கிறச்சே எல்லாருக்கும் அற்புதமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நிஜத்துல பார்த்தா அவருக்கு ராவணன் மேல பயங்கரமான கோபம் வரணும், கண்ணாலேயே எரிச்சுடலாங்கிற அளவுக்கு அவருக்கு கோபம் வரணும். ஆனா கூட உலக நன்மை ரொம்ப முக்கியம். எனக்கு என் மனைவி கிடைக்கிறது பெரிய விஷயம்னாலும் எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது உலக நன்மை. அந்த உலகம் நன்மையா இருக்கணும், நல்லபடி இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் நல்ல மனுஷன். அதனால நான் வந்து அங்கதனை அனுப்ப போறேன். அங்கதன் போய் ராவணன்ட்ட கேட்கட்டான்,
நீ சீதையை கொண்டு வந்து தந்து மன்னிப்பு கேட்கறியா, சண்டைய நிறுத்தலாம். இல்லாட்டா தைரியமா வந்து சண்டை போடு. எத்தனை நாள் இப்படி உள்ள உட்காந்துருக்க போற? எத்தனை நாள் நீ இப்படி அரண்மனைக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியும், லங்கைக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியும்? உன்னை சூழ்ந்து இவ்வளோ பெரிய வானர படை வந்திருக்கு, இன்னும் உனக்கு வெளியில வர தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் அங்கதன் மூலமா ராவணன்ட்ட சொல்ல போறேன். அங்கதன் போய் இந்த விவரங்கள் எல்லாம் தேடி, இந்த விவரங்கள் எல்லாம் சொல்லி ராவணனை புரிய வச்சு சீதையை அவன் கொண்டு வந்து விட்டுட்டான்னாக்க சண்டையை நிறுத்திடலாம். இல்லாட்டா நம்ம சண்டைக்கு, அதாவது யுத்தத்துக்கு தயாராகும் அப்படின்னு ராமர் சொல்றார். எத்தனை ஒசந்த மனுஷர், தான் பாதிக்கப்பட்டாலும் உலகம் கஷ்டப்படக்கூடாது, உலகத்து கஷ்டம் வரக்கூடாது, யாரும் தன்னால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் அவர். அவர் இப்போ அங்கதன் அனுப்ப போறார். அங்கதன் போய் ரங்கையில என்ன செய்யறான், அவன் எப்படி ராவன்கிட்ட பேசுறான், அவன் என்ன பராக்கிரமம் காமிக்கிறான்ங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்த தொடர்ல பார்ப்போம். எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். ராம் ராம், ஜெய் ராம், ஜெய் ஜெய்.